ஹே காய்ஸ், இட்ஸ் மீ கிரேஸ் லடிக்கா. அப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் என் ஃப்ரெண்டு சேர்ந்து கிளம்பு நடந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதயகிரி ஃபோர்ட். இது எங்கே இருக்குன்னா, நாகர்கோயிலில் தக்கலை சைடு தாண்டி புளியூர் குறிச்சி அந்த ரோட் பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே உள்ளே ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். அந்த உதயகிரி ஃபோர்ட் அந்த என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப தூரம் போகணும். ஸோ நாங்கள் அப்படி உள்ள பைக்கில் தான் வந்தோம், நாங்கள் ஸ்கூட்டியில் வந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ் போனோன்னா அங்கே வந்து 10 ரூபீஸ் தான் டூ வீலருக்கு டிக்கெட்டு. அப்புறம் உள்ளே நம்ம போயிட்டோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாய் வச்சு டிக்கெட் எடுப்பாங்க. இதுதான் டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோம். நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஒரு 3:30 போல் தான் வந்தோம். ரொம்ப ஆள் இல்லை. ஸோ முன்ன போல எதுவுமே இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட்டாக வந்தது, இப்போது ரொம்பவே சேஞ்சஸாக இருந்தது, எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாத மாதிரி இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்து, கிளி இருந்துச்சு, லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து நிறைய எலியெலாம் இருந்து, குட்டி குட்டி ஒயிட் ராட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அப்புறமா ராபிட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நிறைய முயல் வந்து குட்டியாகவும் இருந்து பெருசாகவும் நிறைய வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போகிற வழியெல்லாம் டக்காக நிற்கும், நிறைய வாத்துக்குட்டியெல்லாம் அழகழகாக நிற்கும். ஸோ ஃபுல்லாகவே இது ஒரு காடு மாதிரியே இருக்கும், ரொம்பவே நேச்சரான பிளேஸ் தான். ஆனால் நல்ல ஒரு காடுக்குள்ளே, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இது நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு குளத்தில் சென்டரில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படி வந்துட்டு இருந்தோன்னா இங்கே வந்து பார்க் மாதிரி, ஒரு மினி சைஸில் பார்க் மாதிரி வச்சுருப்பாங்க. ஊஞ்சல், சர்க்கஸ், ஜீசா, அது இதுன்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்ச நேரம் நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய, முன்னாடி வந்து நிறைய அனிமல்ஸ் வச்சிருப்பாங்க, இப்போ மான் மட்டும்தான் வந்து வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கழுகு இருந்துச்சு. இது வந்து ரொம்ப வயசான கழுகு, ரொம்பவே வயசான கழுகுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வுட் ஹவுஸ்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ அலோடு இல்லை, நாங்கள் ஃபஸ்ட் வரும்போது எங்களை அலோவ் பண்ணாங்க மேலே, இப்போ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மரம் இருக்கு இல்லையா, மரத்தை போட்டு கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி சும்மா போட்டிருப்பாங்க. இதுலேருந்து நிறைய பேர் பிக்கெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் நின்று நாங்களும் கொஞ்சம் பிக் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சரி வந்ததுக்கு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான இடமே இந்த உதயகிரி ஃபோர்ட்டில் என்னன்னா அந்த லெனாயின் ஒருத்தரோட கல்லறை தான். ஸோ அவர் அதை போய் பார்க்கலாமேன்ட்டு நாங்கள் போனோம். பொதுவாக நாங்கள் வரும்போது இங்கே வந்து ரொம்ப ஆள் இருக்காது, ஆனால் இன்னைக்கு நாங்கள் வரும்போது நிறைய ஃபேமிலியாட்டு நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. ஸோ இது போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும், ஏதோ ஒரு காடுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும், ஒரு காட்டுக்குள்ளே. இதில் வந்து நிறைய இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ கீழே வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்து போகணும். இந்த மாதிரி அட்டைப்பூச்சியெல்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவழில் ஒரு குட்டி பையம்லாம் தைரியமாக போயிட்டு வந்தான் அப்படின்ட்டு, ஏ ஹாய் பையா அப்படின்ட்டு நாங்களும் ஹாய் பையெல்லாம் காமிச்சிட்டு அப்படி சரி வந்தோம். டைம் ஆகிட்டே இருந்து ஓகே ஸ்பீடாக போகலாமான்ட்டு நாங்கள் அவரோட கல்லறை தேடி நேராக போனோம். இதுதான் இந்த ஃபோட்டோட எண்டில் இருக்குது இவரோட சமாதி. ஸோ இவரோட நேம் பார்த்தீங்கன்னா டி லெனாயின் இருக்கும். இது வந்து எப்போ இந்த சமாதி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1077 கட்டினது இந்த சமாதி அப்படின்றது எழுதியிருந்து. ஸோ இதுதான் உள்ளே இப்படி இருந்துச்சு. இதில் வந்து 3 சமாதி இருந்துச்சு. அது யாரோடதுலாம் தெரியல, அது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு 3 வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இது ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து அந்த கல்லுனால ஏதோ மாதிரி எழுதியிருந்தாங்க. ஒரு 2 வேர்ட் இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க. ஸோ அது ஒன்றுமே சுத்தமாக புரியலை. அதுக்கப்புறமா இப்படி இந்த மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க. ஓவரால் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கலரில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. அதில் தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கிபி 1077 வந்து அவரோட அவர் இறந்தது அப்படி இப்படியும் போட்டிருந்தாங்க. உள்ள போட்டெல்லாம் நமக்கு எதுக்குன்னு கொஞ்சம் படிச்சது இருந்தாலும் கொஞ்சம் படித்தோம். படித்து முடிச்சுட்டு சரி ஓகே இதை சுற்றி பார்த்தது போகும், இருட்டு வேறு ஆகுது அப்படின்ட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து அந்த இதுதான் அந்த கோட்டையோட மேலே டாப், இந்த ஸ்டெப் ஏறி நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா ரோடு அங்கே வர தெரியும். அப்போ இதுலேயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரி வா கிளம்பலான்ட்டு நாங்கள் கிளம்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம இன்னமும் ஒன்று இருந்துச்சு, குரங்கு குட்டி. இதை பார்க்கும்போது என்ன ஒரு பயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு 3 அந்த கம்பியில் உள்ள அந்த உள்ள வந்து ஒரே சைஸ்ல இருந்து எங்க அது வழியே வெளியே வந்துருமோ கிட்ட இருந்தேன். சரி அதுக்கு கொஞ்ச நேரம் பேசுவோம் அதுட்டு இருந்து பேசிட்டு இருந்தேன். ஜோடியா எங்கடா உட்கார விட்ட, இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல முடியல இருக்காயின்னு அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா சொல்லு. அப்படின்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. நீங்கள் வந்து உதயகிரி ஃபோர்ட் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண வரந்துடாதீங்க. நீங்கள் ஒருவேளை வரவே இல்லைன்னா கண்டிப்பாக வாங்க, நல்லா தான் இருக்கும், பிக்கு வீடியோலாம் எடுக்க நல்ல ஒரு பிளேஸ் தான். வந்து பார்த்துட்டு போங்க. பை கைஸ்.